வெல்கம் டு சினிமா மேடை. விருமன் படம் பார்த்து முடிச்சுட்டு அதித்தி சங்கரை காதலிப்பதாக கூறிய கூல் சுரேஷ் திடீரென அந்தர்பல்ட்டி அடிச்சாரு. ஸோ அதுக்கான ரீசன் குறித்த தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு. இயக்குனர் முத்தியா டைரக்ஷனில் கார்த்தி அண்ட் அதித்தி ஹீரோயினாக டெபியூட் பண்ணியிருக்கிற விருமன் படம் வந்து August 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே ரிவ்யூ சொன்ன கூல் சுரேஷ் இந்த படத்தில் வர அதித்தி சங்கரை தான் வந்து காதலிப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் சங்கர் சார் எனக்கு உங்களோட பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவருடைய காதலை சேர்த்து வைங்க அப்படிலாம் அவர் கோஷமிட்டு ஒரு பேப்பரையும் வந்து காட்டி பண்ணாரு. ஸோ இது உங்க முன்னாடியே வந்து என்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து இயக்குனர் சங்கர் சாரோட பொண்ணை வந்து நான் லவ் பண்றேன் அந்த விருமன் படம் மூலமாக. இயக்குனர் சங்கர் சார், நீங்க எடுக்கிற படத்துல எல்லாம் வந்து உங்க காதலை வந்து நீங்க வந்து கைவிடுவீங்க சரியா? இப்போ உங்களுக்கு உங்களோட பொண்ணுக்கே நான் வந்து லவ் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன், என்னோட காதலை நீங்க சேர்த்து வைப்பீங்களா? அப்படி நாங்க தமிழ்நாடு நீங்க சேர்த்து வைப்பீங்களா? இப்படி அதனால தயவு செஞ்சு சங்கர் சார் ஆதரவு கூட வந்து சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறாரு கூட, அதனால சிவகார்த்திகேயன் பிரதர் நீங்க ஒருவேளை என் கூட அதித்தியோட சேர்த்து வைக்கல அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கமிஷனர் அலுவலகம் வரையும் போவேன், முதலமைச்சர் வீட்டு முன்னாடிலாம் உண்ணாவிரதா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. திடீர்னு ஒரு படத்துக்கு விமர்சனம் கொடுக்க வந்த கூல் சுரேஷ் சங்கர் சார் என்னை மன்னிச்சிடுங்க, விருமன் படத்தில் வரும் தேன்மொழி கேரக்டர் போன்ற இருக்கும் பெண்ணை நான் காதலிச்சேன், ஸோ அதை பார்த்த விரக்தியில தான் இப்படி நடந்துட்டேன் அப்படின்னும், அதித்தி சங்கர் இனிமேல் என் தங்கச்சி அப்படின்னும் அவர் பேசியதுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கை கூப்பில மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இதுக்கான ரீசன் வந்துட்டு கொஞ்ச நாளாவே தெரியாம இருந்துச்சு. எல்லாருமே கூல் சுரேஷ் திடீர்னு இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கூல் சுரேஷை கூப்பிட்டு சரமாரியா விளாசிருக்காராம் இயக்குனர் சங்கர், உடனே பேசியதற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். அப்படி இல்லை அப்படின்னா உன் மேல வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால கூல் சுரேஷ் ஒரே அடிதியா வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சுதான் கூறப்படுது. ஒரு சில ரசிகர்கள்லாம் இது எல்லாம் தேவையா அவங்களுக்கு அப்படின்னு கூல் சுரேஷை ட்ரோல் செஞ்சுட்டும் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சினிமா மேடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.